திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெற்று வரும் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத சில பிற்போக்கு சக்திகள் ஈரை பேணாக்கும் மட்டரகமான வேலையில் ஈடுபட்டு வருவதாகவும், நாடறிந்த சில ஏடுகள் அறிந்தும் அறியாமலும் அதற்கு உதவி வருவதாகவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக உட்கட்சி தேர்தல் முடிவுகள் குறித்து தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப செய்திகளை வெளியிட்டு உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்ப முயற்சிக்கும் செயல்கள் எந்த வகை இதழியல் அறம் என்பதை அந்தந்த ஏடுகள்தான் விளக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இருதரப்பிலும் கடும் மோதல், ஆதரவாளர்கள் மீது தாக்குதல், உள்கட்சி உள்குத்து, உள்கட்சி வெளிக்குத்து என செய்திகள் வெளியிடுவதை சுட்டிக்காட்டியுள்ள மு க ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்ததும் சமூக நீதி மற்றும் சமத்துவ நெறி அடிப்படையிலான சட்டங்களை தீட்டியது பாரம்பரியமிக்கவர்களுக்கு உறுத்தலாக இருப்பதன் விளைவுதான் இத்தகைய விமர்சனங்கள் என தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெற்று வரும் வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாத சில பிற்போக்கு சக்திகள் ஈரை பேணாக்கும் மட்டரகமான வேலையில் ஈடுபட்டு வருவதாகவும், நாடறிந்த சில ஏடுகள் அறிந்தும் அறியாமல் அதற்கு உதவி வருவதாகவும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவினர் பேசும் பேச்சில் சிறிய துண்டை மட்டும் எடுத்து வெட்டி ஒட்டி திரித்து மோசடி செய்து வெற்று புழுதியை கிளப்பி அவற்றை எதிர்ப்பு புயல் என நம்ப வைக்க பெரும்பாடுபடுவதாக கூறியுள்ள மு க ஸ்டாலின், அவர்களின் கற்பனையில் புழுதி மண் விழும் அளவுக்கு அக்டோபர் 9 திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்டோரை தேர்வு செய்யும் பொதுக்குழு சென்னை பச்சையப்பன் கல்லூரி எதிரேயுள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளியில் கூடவிருப்பதாகவும் அறிவித்துள்ளார்.